சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட கடமை பாதையை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையையும் திறந்து வைக்கவுள்ளார். நெல்லையில் ரூபாய் 330 கோடி மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முதல்வர் மு க ஸ்டாலின் 30,000 பேருக்கு தொழில் கடன், நில உரிமை பட்டா ஆகியவற்றையும் வழங்கினார். நீட் தேர்வின் தற்காலிக பின்னடைவை கண்டு பயப்பட வேண்டாம். தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அறிவுரை. அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு மலர் தூவி மரியாதை. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுக தொண்டர்கள் யாரும் மன்னிக்க மாட்டார்கள். பச்சோந்தியை போல் நடந்து கொள்பவர் ஓபிஎஸ் என இபிஎஸ் காட்டம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.